100 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குற மாதிரி கேட்காதீங்க. ஒரு 2 கோடி ரூபா எடுத்துருவாங்க, வாங்க பெண்களை வச்சு படம் எடுப்போம்னு சொன்னோம். ஏன்னா அது ரொம்ப நாளாக வந்து அது இன்னமும் அப்படி ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்கு. இங்கே பெண்கள் மிக பலமானவர்கள், இன்னமும் அவங்கள பலவீனமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக சொன்னப்போனா தாய்நாடு தாய்மொழி தாய்மொழின்னு பேசுவோம், ஆனால் தாயை தீட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ பெண்கள் ரொம்ப பெண்கள் எல்லா வகையிலுமே சரி, அது அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், அரவணைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்பத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட். அது என் லைஃப்பில் இருக்க பெண்கள், நான் பார்த்த பெண்கள் அத்தனை பேர்ட்டே சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ண அத்தனை பேரையும் சொல்கிறேன். ஸோ உமன் சென்ட்ரிக் இன்னும் நிறையா வரணும். ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பெண்கள். அவங்க ரொம்ப நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா பெண்களுக்கு பிடிச்சதான் மார்க்கெட்லேயே இருக்கும். பெண்களோட கனவை நினைவேற்ற தான் ஆணோட வேலையாகவும் இருக்கும், அதை சுற்றி ஓடுறதான் உலகத்தோட இயக்கமாகவும் இருக்கும். பெண் ரொம்ப முக்கியமானவள், பலமானவள். ஸோ இனிமேலும் நிறைய படம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் அவங்களை வீக்கராகவே பார்க்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆண்களுக்கு ஈக்குவலான மார்க்கெட் அந்த பக்கம் ஓப்பன் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் அது ஒரு பெரிய பெரிய பிளாக்காகவே இருக்குது. உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்னா பெருசாக ஓப்பன் ஆகுது, அஃப்கோர்ஸ் இருக்குது, என்ன இவ்வளோ நாள் பழக்கத்தில் இல்லை, அதனால் அது இருக்குது. பட் அந்த படங்கள் இன்னும் நிறைய ஐடியாலஜியோட, இப்போ கனா வந்த மாதிரி, காட்டுக்கு மொழி வந்த மாதிரி, இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான ஐடியாலஜியோடு வரணும், கொண்டாட பண்ணணும் நான் நம்புகிறேன். ஏற்றுப்பாங்க நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன்.